நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மும்பை ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஜிலேபி பார்க்க போகிறோம் இந்த வாரத்தோட லாஸ்ட் வீடியோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை ஒன்றரை கப்பு மைதா ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மூணு ஸ்பூனு தயிர் மூணு ஸ்பூனு நெய் இல்லைன்னா பட்டர் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க நான் நெய் வச்சுருக்கேன் கலர் லெமன் கலர் வச்சுருக்கேன் நான் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் தண்ணி இரநூத்தம்பது மில்லி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் நம்ம மா மாவை ஆட் பண்ணிடலாம் மைதா மாவை அதுக்கு முன்னாடி நம்ம சிரப்பு பண்ணிடலாம் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதில் இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு மைதா மாவு மூணு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபுளவர் தயிர் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கட்டி இல்லாமல் நீங்கள் இதை கரைச்சிக்கோங்க உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா அடிச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு பதம் தெரியும் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க அதனால் கரெக்டாக பார்த்து ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு அதில் நான் கொஞ்சமாக நான் கலர் ஆட் பண்ணுறேன் நான் லெமன் கலர் ஆட் பண்ணுறேன் இது ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம இதை எடுத்துடலாம் சிறப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போது மாவில் கொஞ்சமாக கலர் நான் ஆட் பண்ணுறேன் லெமன் கலர் இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபைனலாக நீங்கள் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள் முதலே போடாதீங்க நம்ம சுடுறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கில் நான் வந்து நெய் பேக் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆயில் இல்லை அப்படின்னா பால் கவர் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்காக அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் அந்த கார்னரில் சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க வெட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெட்டி செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றிக்கோங்க எனக்கு அவ்வளோவா வராது ஸ்டேப்பு பாருங்க ஊற்றியாச்சு சீக்கிரமாக இது வெந்துடும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் நான் சுகர் சிரப்பில் இதை ஆட் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இதில் டிப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் நீங்கள் வச்சுருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா முறுமொருன்னு இருக்கும் உள்ளே அந்த ஜூஸ் எல்லாம் போய் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே சுவையான டேஸ்ட்டான ஜிலேபி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்